கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 2 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த ரவுடி வந்துட்டு நேராக துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கடா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், அண்ணா அந்த தீபா இருக்காள்ல அவன் இந்த ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்காண்ணா அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா கேட்குறாரு, என்ன அந்த தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு. ரவுடி சொல்கிறாரு ஓடிக்கிட்டே, ஆமாண்ணா அந்த தீபாவை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவள் தலையில் வந்துட்டு கட்டு போட்டுக்கிட்டு ஓடுறா, ஆனால் அவள் கூட ஒரு தீர்ப்பால சக்தி, ஆனால் அவள் இல்லைண்ண அப்படின்னு. அப்போ துங்கா கேட்குறாரு, என்னடா சொல்கிற அவள் இல்லையா, அவன் மட்டும்தான் தனியாக ஓடுறாளா அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், ஆமாண்ணே என்னமோ அந்த தீபா மட்டும்தானா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த துங்கா சொல்கிறாரு, அவளை எத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தனியாக மாட்டிக்கிட்டா, அவளை விடாதீங்கடா பிடிச்சிக்கிடுங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும், அண்ணா அவளை துரத்திக்கிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை பிடிச்சிருவோன்னா, பிடிச்சிட்டு நேராக நம்ம குடோனுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு. இதை கேட்ட துங்காவும், சரி நேராக அவளை அந்த குடோனுக்கு கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும் சரிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கீதா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே தீபான்னு நினச்சி நம்ம தான் துரத்திக்கிட்டு வராங்க, நம்ம ரொம்ப தூரம் ஓடின பிறகு மாட்டிக்கிற மாதிரி மாட்டிப்போம், அப்போ தான் தீபாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடியை திரும்பி பார்க்குறாங்க. ரவுடியை திரும்பி பார்த்ததோட அந்த ரவுடி வந்துட்டு ஏ நில்லடி அப்படின்னு சொல்லி பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். அப்போ கீதா ஓடுறாங்க. அப்போ டக்குன்னு இன்னொரு ரவுடி வந்துட்டு நேராக கீதாவை பிடிச்சிடுறாங்க. கீதாவால் அதுக்கு மேலே ஓட முடியலை. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கீதாவோட ஃபோனை பிடுங்கி கீழே போட்டு உடச்சிட்றாங்க. கீதாவோட ஃபோனு கீழே விழுந்துருது. அப்போ அந்த ரவுடிங்க தீபான்னு நினச்சி நேராக கீதாவை இழுத்துக்கிட்டு நேராக அந்த குடோனுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த துங்கா வந்துட்டு அந்த டிரைவர்கிட்ட, இடே என்ன எவ்வளோ மெதுவாக போகிற, வேகமாக போட அப்படின்னு சொல்லி பேச, அப்போ அந்த டிரைவரும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த சிஸ்டரும் ரெண்டு சிஸ்டர்ஸும் குழப்பமாக இருக்காங்க. தீபான்னு யாரையோ பிடிச்சிட்டேன்னு சொன்னானே யாராக இருக்கும் அப்படின்னு. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, தீபா மேடம் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் தீபாவை பிடிச்சாச்சு அப்படின்னு எவனோ ஒருத்தன் கால் பண்ணி சொல்கிறான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சக்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ துங்கா வந்துட்டு, ஆ போதும் போதும் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல வண்டியும் நிற்கிது. அப்போ துங்கா வந்துட்டு நேராக சிஸ்டர்கிட்ட, இங்கே பாருங்கள் சிஸ்டர், எனக்கு வந்துட்டு லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் வந்துட்டு அந்த சரஸ்வதி சபாவுக்கு போகிறீங்க, கண்டிப்பாக அங்கே வந்துட்டு கச்சேரி நடக்காது, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த கச்சேரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கேட்காம நீங்கள் பாட்டுக்கும் போகிறீங்க, சரி என்னமோ பண்ணுங்கள், சரி எனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு துங்கா நன்றி சொல்ல, சிஸ்டரும் சரி அப்படின்னு சொல்ல, சக்தியும் தீபாவும் ஒளிஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் துங்கா காரை விட்டு இறங்குறாரு. அப்போ நம்ம சிஸ்டர் நினைக்கிறாங்க, அப்பாடா அவன் காரை விட்டு இறங்கிட்டான், இனிமேல் நம்ம வந்துட்டு சரஸ்வதி சபாவுக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் டக்குன்னு அந்த துங்கா மறுபடியும் வண்டியில் ஏறுறாரு. துங்கா மறுபடியும் வண்டியில் ஏறினத்தோட சிஸ்டர் சமாதிரிச்சு ஆகுறாங்க. சிஸ்டர் வந்து நேராக துங்கா கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும், இதுக்கு மறுபடியும் காரில் ஏறி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு துங்கா சொல்கிறாரு, இல்லைம்மா இது மாதிரி நான் ஃபோனு கையில் வச்சுருந்தேன், ஃபோனு வந்துட்டு வண்டிக்குள்ளே விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், இங்கே தான் எங்கேயோ கிடக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேடுறாரு. அப்போ சக்தியும் தீபாவும் அந்த சோஃபாக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம துங்கா வந்துட்டு நேராக சக்தி கிட்டே கிடக்கிற ஃபோனை எடுத்துகிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்க்க பார்த்ததோட துங்கா செம்ம ஷாக் ஆகுறாரு, ஏய் நீ இங்கே ஆடி இருக்க அப்படின்னு. அப்போ சக்தியும் துங்காவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ துங்கா சொல்கிறாரு, நான் உன்னை எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கடைசியில் நீ இங்கே இருக்கியா, உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க பேர் கீதா இல்லை, இவங்க பேர் தீபா, தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க, இவங்க ரொம்ப இன்னசென்ட், உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, ஏ அது எனக்கு தெரியும், ஆனால் இத்தனை நாளும் என்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச, என்ன ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்கிறேன், உன்னை கொண்டு போய் வச்சு பீஸ் பீஸ் ஆக்குறேன் பாரு, மரியாதையா, ஏய் டிரைவர் வண்டியை வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு விடு அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு துங்கா, நீ சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேட்க மாட்டோம், மரியாதையை எங்களை விட்டுரு, இல்லைன்னா நாங்கள் போலீஸ்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, போலீஸ்கிட்ட இனிமேல் சொல்லி என்ன பண்ண போறீங்க, உங்களை தான் கிட்னாப் பண்ணிட்டேனே, முடிஞ்சால் யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறாரு. துப்பாக்கியை பார்த்ததோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், தயவு செஞ்சு இந்த குழந்தைங்களை மட்டும் அவதி விட்டுருங்க, அவங்க ஒரு பாவமும் அறியாதவங்க அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, இங்கே பாரு உங்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கடத்தினா தான் கரெக்டாக இருக்கும், யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனாலுமே அது எனக்கு தான் பிரச்சனை, ஒருத்தரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டிரைவர் தலையில் வந்து துப்பாக்கியை வச்சு நேராக குடோனுக்கு வண்டியை ஓட்ட சொல்கிறாங்க. அந்த டிரைவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி வந்துட்டு நேராக துங்கா கிட்டே, இங்கே பாரு துங்கா, தயவு செஞ்சு இவங்களை விட்டுரு, நீ வந்துட்டு கார்த்திக் சாரை பழி வாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுற, ஆனால் தீபா மேடம் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்ல துங்கா சொல்கிறாரு, இங்கே பாரு என்னை எப்படியெல்லாம் அழைய விட்ட, இப்போ அப்படியே பவ்யமாக பேசுகிற, மரியாதை வாயமுடு அப்படின்னு. இன்னொரு பக்கம் சீனை சிப்பண்ணி நேராக கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக கீதாவை எங்கே பார்த்தாலும் தேடுறாரு, தேடிட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி மீனாட்சி அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, தீபாவை இன்னும் காணுமே அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நேரம் ஆகமாக தீபாவுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோன்னு தோணுதுட்ட, தீபா ஏதாவது பிரச்சனையில் சிக்கிருப்பாளோ அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக வந்துட்டு சக்தி அந்த துங்காக்கிட்டேருந்து ஒழிச்சு வச்சு கூப்பிட்டு வர்றதுக்காக பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல், அதனால தான் வரத்துக்கு டைம் ஆகுது, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக தீபா இங்கே வந்துடுவா, வந்து நல்லபடியாக பாட்டு பாடுவா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தீபா எப்படியாவது பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா கூட்டம் வேற கூடிகிட்டுருக்கு, ஒரு வேளை தீபா வரலைன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு தீபா கண்டிப்பாக வருவான்னு முழு நம்பிக்கை இருக்கு, அதனால் நீங்கள் எல்லாரும் அமைதியாகவே இருங்க, தீபா கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக வராரு, வந்துட்டு நேராக அவங்க அம்மாட்ட, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சீனை சிப் பண்ணி நேராக அந்த துங்காவை காமிக்கிறாங்க. துங்கா கரெக்டாக ஒரு குரோன்கிட்ட வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நேராக தீபாவை தூக்கிட்டு கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க துங்கா, தீபா மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, தப்பு வந்துட்டு எங்கள் மேலே தான், தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க வந்துட்டு ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு சொல்ல, அப்போ துங்கா சொல்கிறாரு, இங்கே பாரு தேவையில்லாமல் நீ பேசாத, எனக்கு தேவையானதே இந்த தீபா தான், இவளை பழிவாங்கணும், கார்த்தியை பழிவாங்கணும்னா நான் கண்டிப்பாக இவளை தீத்து கட்டி தான் ஆகணும், நீ எப்படியெல்லாம் பவ்யமாக பேசின, இப்போ என்ன எப்படியெல்லாம் திமுறா பேசுன, இப்போ ரொம்ப பவ்யமாக பேசுகிற அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு. ஆனால் துங்கா சொல்கிறாரு, உங்கள் யாரையுமே நான் வெளியில் விடுறதா வாய்ப்பே கிடையாது, எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை விட மாட்டேன், நான் கார்த்தியை பழி வாங்குறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா துப்பாக்கி நீட்டுறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அந்த சரஸ்வதி சபாவில் உட்காந்துருக்காங்க. எப்போ அந்த தீபா வருவா, அவளை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இது தீபா வரமாட்டா போலையே, தீபா வரலைன்னா நம்ம யாரை வந்து ஷூட் பண்ணுறது, சரி கார்த்தி இருக்கானே அவனை நம்ம ஷூட் பண்ணிடுவோம், என்னதான் இருந்தாலுமே ஒன்று கார்த்தி சாகணும் இல்லைன்னா தீபா சாகணும், அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு தான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரே குறிக்கோளோடு உட்காந்துருக்காங்க ஐஸ்வர்யா. சீனை சிப் பண்ணி நேராக அந்த துங்காவை காமிக்கிறாங்க. துங்கா வந்துட்டு நேராக தீபா உட்கார வைக்க அப்போ நம்ம சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு துங்கா, தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ரவுடிங்க நேராக கீதாவை கூட்டிக்கிட்டு வராங்க. கீதாவை பார்த்ததோட துங்கா நேராக கீதாட்ட, ஏ கீதா எத்தனை நாள் வந்துட்டு எனக்கு டிமிக்கி காட்டினேன், கார்த்தி கூட சேர்ந்து இருந்துக்கிட்டு என்னை வந்துட்டு எப்படியெல்லாம் ஏமாத்தினேன், இப்போ என் கையில் சிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல கீதாவை கொண்டு போய் கட்டி போடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு துங்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, தீபா ரொம்ப பாவம், அவங்க சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க, அவங்கள நீ இப்படி கொடுமைப்படுத்துறது ரொம்ப தப்பு, கர்த்தர் உன்னை மன்னிக்கவே மாட்டார், தயவு செஞ்சு அவங்களையும் இந்த குழந்தைங்களையும் விட்டுரு அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு உங்கள் மேலேலாம் எந்த கோபமும் இல்லை, எனக்கு கோபம் அந்த கார்த்தி மேலே தான், அதனால தான் இந்த தீபா ஏன் கையில் சிக்கியிருக்கா, அந்த கார்த்தி வந்துட்டு என்னை எதிர்த்ததுனால தான் இன்றைக்கி தீபாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆக போகுது, தேவையில்லாமல் நீங்கள் இடையில வராதிங்க, நீங்கள் மட்டும் தனியாக போயிருந்தால் பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீங்கள் அந்த சக்தியையும் தீபாவையும் வண்டியில் ஏற்றுனீங்கல்ல அதுதான் தப்பு அப்படின்னு துங்கா சொல்கிறாரு. அப்போ அந்த குழந்தைங்க நேராக துங்காவை பார்த்து, இங்கே பாருங்க சார், தீபாக்கா வந்து சரஸ்வதி சபாவில் போயிட்டு பாட்டு பாடணும், தீபாக்கா பாட்டு பாடுவாங்கன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் பார்வையிட்ட குழந்தைங்க, தீபா அக்காவோட பாட்டை கேட்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், தயவு செஞ்சு தீபா அக்காவை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, ஏய் வாய மூடு அப்படின்னு. அதுக்கப்புறம் கீதா நேராக துங்காவை பார்த்து, இங்கே பாரு இத்தனை நாளும் நீ என்ன தானே தேடிக்கிட்டு இருந்த, நான் தான் வந்துட்டேன்ன, அப்புறம் எதுக்காக நீ தீபாவை இன்னும் பிடிச்சி வச்சிருக்க, தீபாவை விட்டுரு, அவங்க உடம்பு சரியில்லாதவங்க,
அவங்கள தயவு செஞ்சு விட்டுரு துங்கா அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, ஏய் நீ வாய முடு, இத்தனை நாளும் கார்த்தியோட நல்லல்ல இருந்து இல்லை, இப்போ நீ எப்படி தப்பிக்க போறேன்னு நானும் பார்த்துறேன். நான் என் தம்பியை கொன்ன பாவத்துக்காக தான் உன்னை நான் கொலை பண்ண வந்தேன். ஆனால் நீ அந்த கார்த்தி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு கார்த்தியை எனக்கு எதிரியாக திருப்பி விட்டுட்ட. அந்த கார்த்தி என்னைக்கு என் மேலே கை வச்சானோ அன்னைக்கே அவனும் எனக்கு எதிரியாயிட்டான். அவனுக்கு நான் யாருன்னு புரிய வச்சுட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு துங்கா சொல்கிறாரு. அப்போ சக்தி வந்துட்டு நேராக துங்காவை பார்த்து, இங்கே பாரு துங்கா, நீ இப்படி பகையோடு இருக்கிறது கூட தீபா மேடத்துக்கு தெரியாது, அவங்க ரொம்ப இன்னசென்ட், தயவு செஞ்சு தீபா மேடத்தை விட்டுரு அப்படின்னு சொல்ல துங்கா சொல்கிறாரு, ஏ சக்தி, ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையுமே காலி பண்ணிவிட்டு அடுத்து உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்ல சக்தி செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு துங்கா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நடந்துக்காத, தீபாவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள விட்டுரு துங்கா அப்படின்னு. ஆனால் துங்கா சொல்கிறாரு, ஏய் சிஸ்டரு, நீ தேவையில்லாமல் எதுவும் பேசாத, இதனால் உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும், இவங்களோட சேர்ந்து நீயும் சாகர லிஸ்ட்டில் சேர்ந்துடாத அப்படின்னு சொல்ல சிஸ்டர் அமைதியாக இருக்காங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு துங்கா, மரியாதையாக தீபா மேடத்தை விட்டுரு, அவங்க ரொம்ப பாவம், அவங்க வாழ வேண்டியவங்க, என்ன மாதிரியெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்ல துங்கா சொல்கிறாரு, இங்கே பாரு, கார்த்தி வந்துட்டு என்னைக்கு எனக்கு வந்துட்டு பகையாளியாக மாறினானோ அன்னைக்கே வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் பகை உண்டாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நான் கார்த்திகிட்ட கேட்குறேன் அவன் எங்கே இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துங்கா நேராக வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, அப்போ துங்கா சொல்கிறாரு, டேய் கார்த்தி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, என்ன தீபா வருவா பாட்டு பாடுவா அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, தீபா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த தீபாவை நான் பிடிச்சி வச்சுருக்கேன், இன்னொரு விஷயம் அந்த கீதாவும் இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மரியாதையாக அவங்கள விட்டுரு அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, நான் எப்படி அவங்கள விட முடியும், நான் இங்கே வந்ததே அவங்க ரெண்டு பேரையுமே என் கையில் கையால் கொள்றதுக்கு தான், நான் எதுக்காக உனக்கு கால் பண்ண தெரியுமா, அவங்கள கொலை பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது, ஆனால் உனக்கு கால் பண்ணி உன் கண்ணு முன்னாடி அவங்க ரெண்டு பேரையுமே தீர்த்து கட்டணும், அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி கோவப்படுறாரு, மரியாதையாக அவங்கள விட்டுரு அப்படின்னு. ஆனால் துங்கா சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக விட மாட்டேன், நான் என் கையினால் அவங்கள நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, இப்போ நீ எங்கே இருக்க, உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சொல்கிறதை கேட்டுட்டு துங்கா சொல்கிறாரு, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, அட்ரஸை சொல்கிறேன் வா அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக அட்ரஸை கேட்டுக்கிறாரு துங்கா கிட்ட. துங்கா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, எனக்கு அழிவு காலம் இல்லை கார்த்தி, உனக்கு தான் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு, வா 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 அப்படின்னு சொல்ல துங்கா சொல்கிறத கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நான் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கீதா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் வந்துட்டாருன்னா உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, அவன் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், என் கையில் சிக்கனவன் எவனுமே வந்துட்டு உயிரோட திரும்பினதே கிடையாது அப்படின்னு. அப்போ நம்ம கீதா வந்துட்டு நேராக சக்தி கிட்டே, இங்கே பாருங்க மேடம், கண்டிப்பாக கார்த்திக் சார் வந்துடுவார், அவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, எனக்கும் அதே நம்பிக்கை தான் சிஸ்டர் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா தீபா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா, நான் போய் தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, தீபா எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா கார்த்தி அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கார்த்தி போனதோட அபிராமி நினைக்கிறாங்க, கார்த்தி கண்டிப்பாக தீபாவை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு. அப்போ இதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு, ஓ கார்த்தி வந்துட்டு தீபாவை கூட்டிகிட்டு வர போகிறானா, கூட்டிகிட்டு வரட்டும், அப்போ தான் இந்த துப்பாக்கியால் அவளை போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அந்த துங்கா சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அந்த கதை உடைக்க, அப்போ 2 ரவுடி கீழே வந்து விழுக்கிறான். அப்போ கார்த்தி வந்துட்டு 4-5 ரவுடிகள் அடிக்க போவ, கார்த்தி வந்ததோட தான் சக்திக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது, கீதாவும் சந்தோஷப்படுறாங்க கார்த்தி வந்தாச்சு, இதுக்கப்புறம் அந்த துங்காவோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி தான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ துங்கா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி வந்துட்டியா, உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உன் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேருமே தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல
கார்த்தி வந்துட்டு நேராக தீபாவை வந்து பார்க்குறாரு. தீபாவை பார்த்ததோட தான் கார்த்திக்கு நிம்மதியாகுது. இன்னொரு பக்கம் துங்கா நேராக கார்த்தியை பார்த்து, ஏ கார்த்தி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ துங்கா நேராக தீபாவுக்கு நேராக துப்பாக்கியை நீட்ட கார்த்தி வந்துட்டு டக்குன்னு தடுக்கிறாரு. துங்கா சொல்கிறாரு இனிமேல் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் உன் கண்ணு முன்னாடியே எல்லாரையுமே தீட்டு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நீட்ட கார்த்தி வந்துட்டு தடுக்கிறாரு. அப்போ கீதா நேராக துங்காவை பார்த்து, இங்கே பாரு துங்கா, அதான் நான் வந்துட்டேன்னு, அதுக்கப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுற, உங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு சந்தோஷமாக வாழ வேண்டியவங்க, தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்காது அப்படின்னு சொல்ல, துங்கா நேராக கீதாவை பார்த்துட்டு, ஏய் வாய மூடு, நீ முன்னாடியே வந்துட்டு சரண்டர் ஆகியிருந்தியன்னா பிரச்சனையே கிடையாது, அதை விட்டுட்டு கார்த்திக்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்து இல்லை அதாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்துட்டு நேராக கீதாவை திட்டேன். அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக மற்ற ஓடிகள் அடித்து போட்டுக்கிட்டு இருக்காரு. தீபாவை பார்த்ததோட கார்த்தி தீபாட்டை ஓடி வர கார்த்தியை வந்து டக்குன்னு துங்கா தடுக்கிறாரு துப்பாக்கியை நீட்டி. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக துங்கா கிட்ட, துங்கா தப்பு மேலே தப்பு பண்ணாத, இப்போ கூட உனக்கு வந்துட்டு தண்டனை குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதோட விட்டுரு அப்படின்னு துங்கா சொல்கிறாரு. நான் விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்பேற்பட்ட ஆளுனா என்னையே நீ வந்து எதிர்ப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்துட்டு மேலும் கார்த்தியை வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. சக்தி நேராக கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சார் இவன் சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க, தீபாவோட அப்பாவையே கொலை பண்ணவன், அதனால கண்டிப்பாக இவன் நல்லவனே கிடையாது, இவன் கிட்ட பேசாதீங்க கார்த்திக் சார், இவனை எப்படியாவது அடித்து போட்டுட்டு தீபா மேடத்தை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு போயிருங்க, நாங்கள் எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நேராக அந்த சக்தியை பார்த்துட்டு, இந்த இடத்துலேருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க, உங்களை நான் எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக சக்தி கிட்ட சொல்கிறாங்க. துங்கா சொல்கிறாரு இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியாது, உங்கள் எல்லாருமே நான் தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி நீட்டுறாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி நேராக அபிராமிக்கிட்ட வந்துச்சு, அத்தை என்னாச்சு கார்த்திக் சார் என்ன சொல்லிட்டு போனார், கார்த்தி தம்பி என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா இருக்கிற இடம் கார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா, நேராக தீபா இருக்கிற இடத்துக்கு தான் கார்த்தி போயிட்டுருக்கா, ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க அந்த முருகன் தான் தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அபிராமியும் ஆமாம் அந்த முருகன் கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை காப்பாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.